2012 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் சொகுசு காரை பதிவு செய்ய நுழைவு வரி செலுத்த வேண்டும் என வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. காரை இறக்குமதி செய்தபோது இறக்குமதி வரி செலுத்தியுள்ள நிலையில் நுழைவு வரி விதிக்க தடை விதிக்க வேண்டுமென விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் விசாரித்தார். அப்போது லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள பிரபல நடிகர்கள் திரையில் மட்டுமின்றி நிஜ வாழ்விலும் உண்மையான ஹீரோக்களாக திகழ வேண்டும், ரீல் ஹீரோக்களாக அவர்கள் இருக்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்தார். தனி நீதிபதியின் இந்த விமர்சனங்களை நீக்கக்கோரி நடிகர் விஜய் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனி நீதிபதியின் கருத்து மனுதாரரை குற்றவாளி போல் சித்தரிப்பதாகவும் மனுதாரரின் புகழுக்கும் பெயருக்கும் களங்கத்தையும் மனதளவில் பாதிப்பையும் ஏற்படுத்தியதாகவும் வாதிட்டார். ரோல்ஸ் ராய் சொகுசு காருக்கான நிலுவை வரித்தொகை செலுத்தப்பட்டு விட்டதாகவும் விஜய் தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இந்த வழக்கில் விசாரணை ஏற்கனவே நிறைவு பெற்று தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தனி நீதிபதியின் கருத்துக்கள் அனைத்தையும் நீக்கி 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.